வணக்கம் செய்திச் சுருக்கம் சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் பதவியேற்பு சென்னை ஹைகோர்ட்டின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த ஆர் மகாதேவன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் காலியாக இருந்த அந்த பதவிக்கு மும்பை ஹைகோர்ட் மூத்த நீதிபதி கே ஆர் ஸ்ரீராமை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்தது அதன்படி சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக ஸ்ரீராமை நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் சென்னை ஹைகோர்ட் புதிய தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடந்த விழாவில் ஸ்ரீராமுக்கு கவர்னர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் ஹைகோர்ட் நீதிபதிகள் மற்றும் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி கே என் நேரு ரகுபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மும்பை பல்கலைக்கழகம் மற்றும் லண்டனில் சட்டம் பிடித்த ஸ்ரீராம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் வக்கீல் பணியை துவக்கினாா் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மும்பை ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதியாக ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டார் ஹைகோர்ட்டின் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மோடியை சந்தித்த ஸ்டாலின் நிதி ஒதுக்க கோரிக்கை நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேற்று டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அவரை திமுக எம்பிக்கள் வரவேற்றனர் முதல்வருடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் முதல்வரின் உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் சென்றனர் இரவில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த ஸ்டாலின் இன்று பிரதமர் மோடி புறப்பட்டார் அதை ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அங்கிருந்து புறப்பட்டு பிரதமர் அலுவலகத்திற்கு சென்றார் அங்கு பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது அப்போது தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள நிதி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான இரண்டாம் கட்ட நிதி பள்ளிக்கல்வி சமக்ர சிஷா திட்டத்துக்கு நிதி உள்ளிட்டவற்றை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கூறி கோரிக்கை மனு அளித்தார் மேலும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு விமானத்தில் ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார் பள்ளத்தில் கவிழ்ந்த பஸ் நசுங்கிய நான்கு மாணவர்கள் விருதுநகர் மம்சாபுரத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முப்பத்தைந்து பயணிகளுடன் மினி பஸ் சென்று கொண்டிருந்தது காந்திநகர் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே வளைவில் திரும்பும் போது பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்தது பஸ்ஸிற்கடியில் சிக்கி மூன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் ஒரு கல்லூரி மாணவன் என நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பஸ் டிரைவர் நிதிஷ் வேகமாக ஓட்டியதே விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்டார் மம்சாபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரை உள்ள குறுகிய சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஜாமீனில் வந்த மறுநாளே இடி ஆபீஸில் செந்தில் ஆஜர் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜியை அமலகத்துறை கைது செய்தது அவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது பதினைந்து மாதங்களுக்கு மேலாக புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார் ஐந்து முறை அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டை அவர் நாடிய நிலையில் நேற்று நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது இதனால் எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு சிறையில் வெளியே வந்தார் வாரந்தோறும் திங்கள் வெள்ளி என்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன இதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி இன்று கையெழுத்திட்டார் செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ ஆய்வு பாரம்பரிய அந்தஸ்து கிடைக்குமா உலகளவில் புராதனமான இடங்களை யுனெஸ்கோ குழு ஆய்வு செய்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து வருகிறது அதன்படி தமிழகத்தில் கும்பகோணம் ஐராவதீஸ்வரர் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் மாமல்லபுரம் சிற்பங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மலை ரயில் உள்ளிட்டவற்றை பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்துள்ளது தற்போது சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த பனிரெண்டு கோட்டைகள் மராட்டிய மன்னர்களின் இராணுவ கேந்திரங்களாக இருந்தவை என்பதால் இவற்றை கலாச்சார ரீதியிலான உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோவிற்கு மத்திய அரசு பரிந்துரைத்தது அந்த பட்டியலில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டையும் இடம்பெற்றுள்ளன மத்திய அரசு பரிந்துரைத்துள்ள பனிரெண்டு கோட்டைகளையும் யுனெஸ்கோவின் தேர்வுக்குழு பார்வையிட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக யுனெஸ்கோ குழுவினர் இன்று செஞ்சிக்கோட்டையை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வந்துள்ளனர் இவர்களுடன் மத்திய அரசின் உயர் அதிகாரிகளும் இந்திய தொல்லியல் துறையின் உயர் அதிகாரிகள் குழுவினரும் வந்துள்ளனர் மதியம் ஒரு மணி வரை ஆய்வு நடக்கும் பின்னர் இரண்டு மணிக்கு காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர் சப் கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகளுடனும் மூன்று மணிக்கு தேர்வு செய்யப்பட்ட பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் என முப்பது பேர் கொண்ட குழுவை சந்தித்து பேச உள்ளனர் இந்த குழுவினரின் பரிந்துரை அடிப்படையில் செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு திமுக காங்கிரஸ் தந்திரம் குறுக்கு புத்தி எடப்படாது பாஜக விஜயதசமியை ஒட்டி தமிழக ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் சீருடை அணிவகுப்பு நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டு ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா என்பதால் அக்டோபர் ஆறாம் தேதி எட்டு இடங்களில் அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது அந்தந்த மாவட்ட போலீசிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனால் ஹைகோர்ட்டை ஆர் எஸ் எஸ் நாடியுள்ளது வழக்கு போது மற்ற மாநிலங்களில் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு நடத்தப்படும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது போலீஸ் தரப்பில் ஆஜரான வக்கீல் ஊர்வலத்துக்கான மாற்று தேதி மாற்று வழி உள்ளிட்ட விவரங்கள் அளிக்கப்படவில்லை போலீஸ் கேட்கும் விவரங்களை அளித்தால் அனுமதி அளிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றார் இதையடுத்து போலீஸ் கேட்கும் விவரங்களை அளிக்க மனுதாரருக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக போலீஸ் அனுமதி மறுத்த நிலையிலும் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அனுமதி பெற்று ஆர் அணிவகுப்பு நடத்தியது இந்த ஆண்டு அனுமதி கொடுக்காமல் இருக்க திமுக அரசு காயநகர்த்தி வருவதாக ஆர் எஸ் எஸ் தரப்பில் கூறப்படுகிறது அணிவகுப்புக்கு ஆர் எஸ் எஸ் அனுமதி கேட்டுள்ள அதே அக்டோபர் ஆறில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி மாவட்ட வட்டார அளவில் பாரத யாத்திரை நடத்த காங்கிரஸ் சார்பில் அனுமதி கோர திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு வாய் வழியாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது காங்கிரஸ் அனுமதி கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி காங்கிரஸ் மற்றும் ஆர் எஸ் எஸ் இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி மறுத்துவிடலாம் என திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாஜ மாநில செயலாளர் அஸ்வத் தாமன் கூறும்போது ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியை நடத்தவிடாமல் செய்யலாம் என தமிழக அரசும் காவல்துறையும் குறுக்கு புத்தியோடு செயல்பட்டால் அதற்கெல்லாம் அஞ்சி ஒடுங்க மாட்டோம் சட்டரீதியாக இந்த ஆண்டும் நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வோம் என்றார் போரில் உறுதி உக்ரைனை மாட்டோம் ஆயுதங்கள் யுஎஸ்ஏ ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் போரை ரஷ்யா தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பதற்காக பைடனுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த சந்திப்பின் போது போர் வெற்றி திட்டம் பற்றி பைடனிடம் ஜெலன்ஸ்கி எடுத்துரைத்தார் திட்டத்தை வலுப்படுத்துவது அணுகுமுறை ஒருங்கிணைப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை பற்றி இருவரும் விவாதித்தனர் ரஷ்யா போரை ஆரம்பித்ததிலிருந்தே உக்ரைனுடன் அமெரிக்கா நிற்பதை பாராட்டுவதாகவும் போர் வெற்றிக்கு அமெரிக்காவின் ஆதரவு நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமானது என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் இந்த சந்திப்பு பற்றி பதிவிட்டுள்ள அதிபர் பைடன் போர்க்களத்தில் உக்ரைனை பலப்படுத்துவது முன்பு இருந்ததை விட உக்ரைனை வலுவானதாக கட்டமைப்பது தொடர்பாக அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் போரில் உக்ரைன் வெல்வது உறுதி அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அமெரிக்கா அவர்களுடன் நிற்கும் என பைடன் கூறியுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் அதிபர் ஜலன்ஸ்கி சந்தித்து போர் வெற்றி திட்டம் பற்றி பகிர்ந்து கொண்டார் முழுமையாக புரிந்து கொண்டு அமெரிக்காவுடன் முழு ஒத்துழைப்புடன் செயல்படுவது எங்களுக்கு மிக முக்கியமானது என ஜலன்ஸ்கி கூறியுள்ளார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் ரஷ்ய அதிபர் புட்டினிடமிருந்து உக்ரைன் மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் அதற்கு உதவியாக இருக்கும் அமெரிக்காவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதாக ஜலன்ஸ்கி கூறியுள்ளார் உக்ரைனுக்கு எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்குவதாக அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் மேலும் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது புதிய உச்சத்தில் தங்கம் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்பனை மத்திய அரசு கடந்த ஜூலை மாதம் தங்கம் மீதான இறக்குமதி வரியை குறைத்தது இதனால் தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது ஒரு சவரன் ஐம்பத்தோராயிரம் ரூபாய்க்கும் கீழ் சென்றது இதனால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நாட்களுக்கு மட்டுமே நீடித்தது கடந்த மாதம் இறுதியிலிருந்து மீண்டும் தங்கம் விலை உயர துவங்கியது அதிலும் செப்டம்பர் இருபதாம் தேதி புதிய உச்சத்தை தொட்டது ஒரு கிராம் தங்கம் விலை ரூபாய் ஏழாயிரத்தை தொட்டதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த சூழலில் இன்றும் தங்கம் விலை உயர்ந்தது அதன்படி சென்னையில் ஒரு சவரன் ரூபாய் முன்னூற்றி இருபது உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஏழாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பண்டிகை காலங்கள் நெருங்கி வரும் சூழலில் தங்கம் விலை அதிகரித்து வருவது ஏழை மற்றும் நடுத்தர மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்ததும் இஸ்ரேல் லெபனான் போர் உள்ளிட்டவையே தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்